மைல்ஸ்டோன்ஸ் டெவலப்மெண்டல் சென்டர் உங்கள் குழந்தையின் எதிர்காலம் எங்களிடமிருந்து தொடங்கட்டும். வணக்கம், நான் டாக்டர் பிரியதர்ஷினி, மைல்ஸ்டோன் டெவலப்மெண்டல் சென்டர்லேருந்து குழந்தைகள் நல மருத்துவர் மற்றும் பிளே தெரப்பிஸ்ட் ஃபார் ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஸ்லீப். ஸோ ஸ்லீப்போட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரெண்டு விஷயம் பொறுத்திருக்கு. ஒன்று, குவான்டிட்டி ஆஃப் ஸ்லீப் வந்து நல்லா இருக்கணும். இன்னொன்று, குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் நல்லா இருக்கணும். இந்த குவான்டிட்டி ஆஃப் ஸ்லீப்னா என்ன, எவ்வளோ இருக்கணும், குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்னா என்ன, எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து குவான்டிட்டி ஆஃப் ஸ்லீப் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் வச்சு, எவ்வளோ நேரம் தூங்கணும் அப்படிங்கிறது. அது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு வயசு பொறுத்து மாறும். இப்போ பிறந்த குழந்தைங்கலேருந்து 2 மாதம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20 hours வரைக்கும் மேக்ஸிமம் தூங்குவாங்க. மார்னிங் ஒரு 2-3-4 நேப்ஸ், நைட் ஒரு நேப். அப்புறம் 2 மாதத்துலேருந்து 1 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 16 hours ஆஃப் ஸ்லீப் தேவைப்படும். 14-16 hours ஆஃப் ஸ்லீப், அதில் மார்னிங் ஒரு 2-3 நேப், அப்புறம் நைட்டில் ஒரு நேப். அப்புறம் 1 வயசுலேருந்து 3 வயசுக்குள்ள குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12-13 hours ஆஃப் ஸ்லீப் தேவைப்படும். அதில் வந்து ஒரு 2 நேப் மார்னிங், நைட்டில் ஒரு ஃபுல் டைம் நேப். அதுக்கப்புறம் 3-5 வயசு குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10-11 hours ஆஃப் ஸ்லீப் தேவைப்படும். அதில் வந்து ஒரு சிங்கிள் நேப் பண்ணுவாங்க மார்னிங்கில், இன்னும் கொஞ்சம் பெருசாக அந்த டே டைம் நேப் வந்து தேவைப்படாது. அதுக்கப்புறம் ஒரு 12 வயசு குழந்தைங்களுக்கு வரும் அட்லீஸ்ட் 10 hours ஸ்லீப் வந்து எசென்ஷியல். அதுக்கப்புறம் அடல்ட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 8-9 hours ஆஃப் ஸ்லீப் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ டியூரேஷன் ஆஃப் ஸ்லீப், குவான்டிட்டி ஆஃப் ஸ்லீப் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இவ்வளோ ஹவர்ஸ் தூங்கினாதான் அந்த ஸ்லீப் சைக்கிள் கரெக்டாக ரெகுலேட் ஆகி நமக்கு தேவையான சேஞ்சஸ் எல்லாமே வந்து பிரெயினுக்கு கிடைக்கும். ரெண்டாவது வந்து குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப். குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் அப்படிங்கிறதுல வந்து ஒரு 10 important பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்லீப் ரொட்டீன் கண்டிப்பாக வந்து செட் பண்ணிடணும். இந்த ஸ்லீப் ரொட்டீன் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம டெய்லி தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த டெய்லி அதையே செய்கிறது அப்படிங்கிறது தான் ரொட்டீன். அதாச்சும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு குழந்தைய நைட் தூங்குறதுக்கு முன்னாடி குளிக்க வச்சுட்டு ஒரு பைஜாமா மாற்றிட்டு ஒரு பெட் டைம் ஸ்டோரி படிக்கிறது, இல்லை ஒரு உட்காந்து விளையாடக்கூடிய சின்ன விளையாட்டுகள் எதனா விளையாடுறது, அந்த மாதிரி ஒரு ரொட்டீனாக டெய்லி, இல்லை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன நடந்ததுன்னு சொன்னது, இந்த மாதிரி வந்து ஒரு ரொட்டீன் செட் பண்ணுறது தான் வந்து ஸ்லீப் ரொட்டீன். அதை வந்து நம்ம டெய்லி அதே ஃபாலோ பண்ணணும். இன்னொன்று வந்து செட் ஸ்லீப் டைம். அதாச்சும் ஒரு டைம் நம்ம செட் பண்ணிட்டோம்னா அதே டைம் தான் டெய்லி அவங்க தூங்கணும். வேக்கப் டைமும் ஒரே டைம் தான் இருக்கணும். ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 to 1 hour முன்னாடி பின்னாடி இருக்கலாம், பட் டெய்லி வந்து அதே டைமில் அவங்க தூங்கணும், அதே டைமில் அவங்க வேக்கப் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் அதே அவங்களுக்கு ரொட்டீனாக அந்த ரிதம் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்லீப் வேக் சைக்கிள் ரிதம் செட் ஆகும். சம்டைம்ஸ் சில பேர் வந்து ஹாலிடேயில் நிறைய டைம் தூங்கட்டும் அப்படிங்கிறத விடுறாங்க. அப்படி இருந்ததுன்னா இந்த சைக்கிள் வந்து கண்டிப்பாக செட் ஆகாது. ஸோ ஹாலிடேவாக இருந்தாலும் ஸ்கூல் டேவாக இருந்தாலும் இந்த செட் ஸ்லீப் வேக்கப் டைம் வந்து இருக்கணும். ரெண்டாவது. மூணாவது வந்து டே டைமில் அவங்கள வந்து கண்டிப்பாக எக்ஸசைசஸோ இல்லை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோ கண்டிப்பாக நிறைய கொடுக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்க பாடி எக்ஸாஸ்ட் ஆகி கரெக்டாக அந்த ஸ்லீப்புக்கு வந்து ரெடி ஆகும். அதே மாதிரி நைட் டைமில் அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஹை எனர்ஜி ஆக்டிவிட்டீஸ் அவாய்ட் பண்ணணும். ஓடுறது, ஜம்ப் பண்ணுறது, அதே மாதிரி ரொம்ப அவங்கள ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி எதனா ஒரு பிரெயினை ஓவராக ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் வந்து நைட் டைமில் தூங்குறதுக்கு முன்னாடி அவாய்ட் பண்ணணும். இன்னொன்று வந்து அவங்க கெஃபைன் கண்டென்ட் உள்ள ஃபுட்டு வந்து தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்துக்கூடாது. ஒரு 30 minutes or 1 hour முன்னாடி கண்டிப்பாக கெஃபைன் உள்ள ஃபுட், எக்ஸாம்பிள் காஃபி, சாக்லேட், இதிலலாம் கொஞ்சம் கெஃபைன் நிறைய இருக்கும். அந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அவங்க தூங்க போகும்போது பசியோடு தூங்கக்கூடாது. தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்நாக், எதர் மில்க், ஒரு சின்ன ஸ்நாக் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். அடுத்தது வந்து அவங்க தூங்குகிற ரூம் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ரொம்ப டிம்மாக தான் இருக்கணும். ரொம்ப பிரைட் லைட்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டிம்மாக தான் இருக்கணும். தூங்குகிற ரூமில் வந்து விளையாட்டு பொருள்களோ அவங்கள வேறு எதனா டிஸ்ட்ராக்ட் பண்ணுற பொருள்களோ வச்சுருந்தா அவங்க தூங்கும் போது கண்டிப்பாக அதை டிஸ்ட்ராக்ட் ஆகி அவங்க ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ தூங்குகிற ரூம் வந்து பர்சே தூங்குறதுக்கு மட்டும்தான் இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா தூங்குகிற ரூமோட டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கூல்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது. ஒரு கன்வீனியன்ட் டெம்பரேச்சரில் இருக்கணும் அந்த ரூம். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 எசென்ஷியல் பாயிண்ட்ஸ் இருக்குது நம்ம வந்து ஸ்லீப் ஹைஜீன் பார்க்க. அதில் இன்னொன்று ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிவி ஒயிட் லைட், ஸ்க்ரீன்ஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தூங்குகிற ரூமில் வச்சுருக்கக்கூடாது. இந்த ஒயிட் லைட் ஸ்க்ரீன் எல்லாம் இருந்ததுன்னா இந்த நேச்சுரலாக இந்த மெலட்டோனினோட செக்ரீஷனை வந்து இன்னிபிட் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் 10 essential points நம்ம ஸ்லீப்போட குவாலிட்டி வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண. ஸோ அந்த குவான்டிட்டி ஆஃப் ஸ்லீப்பும் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்பும் நல்லா இருந்தது அப்படிங்கும் போது அந்த குழந்தையோட மெமரி ஃபங்க்ஷன்ஸ், காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன், அவங்களுடைய அகடமிக் ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து இன்னொன்று என்ன சொல்லுவோம்னா எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன், இது எல்லாமே வந்து நல்லபடியாக இருக்கும். அதெல்லாம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லுவோம். இந்த தூக்கம் கம்மியாக அவங்களுடைய இந்த மற்ற ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகுது. மைல்ஸ்டோன்ஸ் டெவலப்மெண்டல் சென்டர்
உங்கள் குழந்தையின் எதிர்காலம் எங்களிடமிருந்து தொடங்கட்டும்.